நம்ம பகவத்தையா வந்து அகம் புறம் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறாரு. அதாவது வந்து அகத்தில் எந்த வேலையுமே நமக்கு கிடையாது, புறத்தில் மட்டும்தான் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் செயல்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி. இப்போது புறத்தில் தான் நம்ம செயல்கள் செய்கிறோம், என்ன மாதிரி செயல்கள் செய்கிறது, என்ன மாதிரி செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்றதில் நமக்கு நிறையா குழப்பம் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து பல பிரச்சனைகளை நம்ம உருவாக்கிக்கிட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதாக நம்ம வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவில் வந்து புறத்தில் நம்ம என்ன மாதிரி செயல்கள் செய்யணும், என்ன மாதிரி செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ எல்லா மனிதனுக்குமே வந்து ஒரு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும். அதாவது அது வந்து பிறப்பின் நோக்கம்னு சொல்லுவோம், பர்த் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து அதை நோக்கி அவங்க போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து சென்னை தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம தெளிவாகிடுவோம், சென்னை எப்படி போகிறது அப்படின்றத பற்றி அடுத்தது நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அது தெரியாத போது தான் எப்படி போகிறது, எந்த பக்கம் போனால் சீக்கிரம் போகலாம், இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து நமக்கு வரும். ஸோ எல்லா மனிதனுடைய அந்த பிறப்போட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறது, அதே மாதிரி அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை அடையிறது எப்படி அப்படின்னு அவங்களுக்கு உதவி செய்கிறது, அதுக்கப்புறம் அதை கடந்து வர்றது, அதாவது நான் இந்த உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக நம்ம நினச்சிட்டு இருக்காம அந்த இடத்துலையே அதை முடிச்சுட்டு நம்ம வர்றது. இந்த மூணு விஷயத்தை நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு யாரு கூடயுமே எந்த பிரச்சனையுமே வராது, எல்லாருடனும் நம்மளுடைய உறவுகள் வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. இதை தான் வந்து கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது என்னுடைய கணவர் வந்து காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் தினம் கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்க. நான் முத நாள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், அவரோட வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல் தீரப்போகுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நாளைக்கு காலையில் ஒரு ஆஃபீஸ் போகும்போது போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு வந்து வச்சிடுறேன். வச்சுட்டு சாவியையும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சிடுறேன், எப்பவும் வைக்கிற இடத்துல வைக்காமல். அப்போ காலையில் எந்திரிச்சோன்னு என்ன ஆகும், முதல்ல வந்து சாவியை தேடுவார், ஐயோ சாவி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு டென்ஷன் வரும், ஒரு சண்டை வரும். சரி சாவி கிடச்சிச்சா வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிப்பார், பெட்ரோலும் இருக்காது, போகிற வழியில் வந்து பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், திருப்பி இதுக்கு ஒரு சண்டை வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நமக்கு உராய்வு வரும்போது தான் அந்த உறவில் வந்து தொடர்ந்து பிரச்சனை வரும்போதே பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்ற போது அந்த உறவு வந்து ரொம்ப ஒரு சிக்கலானதாக, எரிச்சலாக, ஒரு சந்தோஷமாக பேச முடியாமல் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் உறவு. இது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன அவருடைய தேவை ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்றது ஒரு சின்ன இலக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது வந்து நம்ம லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கான தேவை ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு ஷார்ட் டேர்ம் கோலு, அதை அடையிறதுக்கு நான் வந்து உதவி செய்யலை அப்படின்றப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வருது. இதே வந்து அந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக பெட்ரோல் போட்டுட்டு சாவியை கொண்டு வந்து கரெக்டாக நான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும் அவருக்கு காலையில். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நம்ம வந்து சரியான நேரத்தில் என்ன தேவையோ அதை வந்து சரியான முறையில் நம்ம வந்து செஞ்சு வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து பெரிய உதவியாக இருக்கும். நமக்கும் அவங்களுக்குமான உறவு வந்து ரொம்ப அழகாக, எந்த உராய்வும் இல்லாமல் சுமூகமாக போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது எங்கேருந்து பிரச்சனை வரும், இப்போது நானும் என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்களை மட்டும் நான் இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி என் குடும்பத்தில் இருக்கவங்களும் எங்கள் எல்லாரையும் அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா ஒரு குடும்பம் அமைதியாக இருக்குது. அப்படின்றப்போ மற்ற குடும்பங்களும் அதே மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணும்போது எப்படி பிரச்சனை வரும் வாழ்க்கையில். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை வந்து நான் பூர்த்தி செய்ய உதவி பண்ணும்போதே இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்களோட லாங் டேர்ம் கோல் ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ அவங்க வந்து ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு வந்து நான் உதவி செய்கிறது எப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங்கெல்லாம் அனுப்பி சின்ன சின்ன விஷயங்களை ஹெல்ப் பண்ணி அவங்க போகிறதுக்கு நான் உதவியாக இருக்கிறது, இது மாதிரி நான் உதவிகள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றியோடு இருப்பாங்க நமக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட பாதை இலக்கு அதை போய் அடைகிறதுக்கு உதவி செய்கிறவங்களை வந்து நமக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, மூணாவது நான் சொன்னது வந்து அதை ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம மறந்துடணும் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம உறவுலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க பையன் கல்யாணத்துக்கு நான் போய் வீட்டில் போய் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், ஆனால் ஏன் பையன் கல்யாணத்துக்கோ இல்லை பொண்ணு கல்யாணத்துக்கோ அவங்க வரலை, எந்த வேலையும் செஞ்சு கொடுக்கல, இல்லை முதல் நாள் தான் வந்தாங்க, இந்த மாதிரி குறைகள் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். இந்த குறை சொல்கிறது இதெல்லாம் சொல்லும்போது தான் வந்து பிரச்சனை வந்து அதிகமாகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம போய் உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துலையே அதை வந்து நம்ம ஒரு கடமையாக நினச்சி, இது நம்ம செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம வந்து செஞ்சுட்டு அந்த இடத்துலையே நம்ம கடந்து நம்ம வந்துடணும். மண்டையில் வந்து அதை வச்சுக்கக்கூடாது, நான் இந்த உதவி இவங்களுக்கு செஞ்சேன், நான் இவங்களுக்கு இந்த உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம், அதை வச்சுக்கிட்டே நம்ம சுற்றினோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம அந்த இடத்துலையே அந்த உதவியை செஞ்சுட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வந்துடணும். அப்படி வரும்போது எந்த பிரச்சனையுமே வராது.
ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு மனிதனோட இலக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு, சில பேருக்கு கண்டுபிடிக்கவே தெரியாது அவங்களோட இலக்கு என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கவங்களுக்கு இப்போ அவங்க எதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செயல்படுறாங்க, எந்த விஷயத்தை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இப்படிலாம் நம்ம பார்த்து இதை செய்யும்போது இவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை வந்து நீ இதை செய்யும்போது சந்தோஷமாக இருக்க, நீ ஏன் இதை தொடர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி அதை நம்ம வந்து செய்ய வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதை வந்து தொடர்ந்து செய்கிறதுக்கு ஊக்கம் கொடுத்து அதை வந்து பெரிய உதவியாக ஒரு பெரிய தியாகி மாதிரி நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் உனக்கு அப்படி அந்த மனப்பான்மையெல்லாம் இல்லாமல் அதை விட்டு நம்ம வந்து கடந்து வந்துடணும். இப்படி ஒவ்வொரு குடும்பத்தினரும் இந்த மாதிரி இருக்கும்போது ஐயா வந்து புதிய உலகம் படைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காங்க. உலகமே வந்து அமைதியாக வாழ்கிறதுக்கு வந்து நிறையா வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அந்த புதிய உலகம் படைப்போம் புத்தகத்தில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்க மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிப்பாங்க, அதே மாதிரி நம்மளுடைய சமுதாயம் மகிழ்ச்சியாக மாறும், நம்மளுடைய நாடு சந்தோஷமாகும், உலக மக்கள் முழுவதுமாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இது ஒரு பெரிய வழியாக இருக்கும் கண்டிப்பாக. Thank you.